அமெரிக்க எல்லையில் குவிந்த சீன விமானம் அமெரிக்காவின் அதிரடி முடிவு. இது பற்றிய விரிவான தொகுப்பை இன்றைய ஆய்வில் பார்க்க இருக்கின்றோம். கடந்த 18 மாதமாக எல்லைக்கோட்டு பகுதியில் சீனா இந்தியா இரண்டு நாட்டின் ராணுவங்களும் குவித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதியாக நடைபெற்ற 13வது தளபதிகள் மட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இரண்டு நாட்டு வீரர்களுக்கும் இடையில் கைகலப்புகள் மற்றும் எல்லை ஊடுருவல்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கிடையே அடுத்து வரும் குளிர்காலத்தை சாதகமாக பயன்படுத்தி சீனா அடிக்கடி ஊடுருவல்களை அதிகரித்தும் என இந்திய ராணுவ முன்னாள் தளபதிகள் பலர் கருதுகின்றனர். இந்த கருத்தை உறுதி செய்வது போல் சீனா தற்போது எல்லையில் ஆயுதங்களையும் நடமாட்டங்களையும் அதிகரித்துள்ளது. லடாக் எல்லைக்கோட்டு பகுதியில் சீனா அதன் ஆளில்லா விமானங்கள் இரண்டை நிறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆளில்லா விமானங்கள் பேங்காங் ஷோ ஆற்றில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் ங்காரி குன்ஷா விமான நிலையத்திற்கு அருகே அடையாளம் காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. சீனாவின் CH-4 வகை விமானங்களே இவ்வாறு இனங்காணப்பட்டுள்ளன. எனவே பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்துப்படி சீனா இந்த பிரதேசத்தில் உளவு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எனும் கருத்து வெளியாகியுள்ளது. இதேவேளை இது இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுக்கும் நடவடிக்கையாகவும் சீனாவின் பலத்தை வெளிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம் என சிலர் குறிப்பிடுகின்றனர். சீனாவின் CH-3 CH-4 வகை ஆளில்லா விமானங்கள் இந்தியாவின் பிரிட்டேடர் ரிப்பர் வகை ட்ரோன்களுக்கு நிகரான சீன பதிப்புகள் என கூறப்படுகிறது. இவை ப்ரொபெல்லர் உந்துவிசை மூலம் செயற்படக்கூடியன. இவை ஒவ்வொன்றின் பெறுமதியும் ஏறத்தாழ $4 மில்லியன்களாக உள்ளன. இவை பொதுவாக லைன்யான் 7 எனும் லேசரினால் வெளிப்படுத்தப்பட்ட வான் மேற்பரப்பு ஏவுகணைகள் AR-1 அல்லது HJ-10 தாங்கி அளிப்பான் ஏவுகணைகள் TG-100 லேசர் INS அல்லது GPS வெளிப்படுத்தப்பட்ட குண்டுகள் போன்றவற்றை தாங்கி செயற்படுத்தக்கூடியன. மேலும் இவற்றின் இறக்கைகள் அகலங்கள் அதிகம் விரிந்து அகலமானதாக இருப்பதால் இது திபெத் பகுதியில் காற்றதிகம் வீசும் மலை பிரதேசத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது. தற்போது இவை இனங்காணப்பட்டுள்ள பிரதேசமும் திபெத்திற்கு உரிய எல்லை பிரதேசமே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்தியா சீனா பிரச்சனைகளில் திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் ஆதரவாக அமெரிக்க படைகள் களம் இறங்கியுள்ளன. அமெரிக்கா இந்தியா இணைந்து வீரர்களுக்கு பனிப்பிரதேச போர் யுக்திகளை பயிற்றுவிப்பதற்காக அலாஸ்காவில் 2 வாரங்கள் ஒன்றிணைந்த போர் பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளன. 17வது இந்திய அமெரிக்க அபாயாஸ் பயிற்சிகள் அலாஸ்காவின் எல்மெண்டோர்ஃப் ரிக்கார்ட்சன் தளத்தில் ஆரம்பமாகியுள்ளன. இதில் 7 மெட்ராஸ் கலால் படை பிரிவினையைச் சேர்ந்த 350 இந்திய வீரர்களும் அமெரிக்காவின் 40வது கலாட்படை பிரிவினையைச் சேர்ந்த ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ரன் வீரர்களும் 300 பேரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த பயிற்சிகளின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டாய ஏற்பாட்டுக்கு இணங்கிய தீவிரவாத எதிர்ப்பு பயிற்சிகள் மற்றும் திடீர் தாக்குதல்களை எதிர்க்கும் திறன்கள் போன்றவை பயிற்றுவிக்கப்பட உள்ளன. இந்த பயிற்சிகளின் நோக்கம் புவி அரசியல் ரீதியாக ஒரே எதிரி நாடான சீனாவை எதிர்க்கும் நோக்கத்தில் உள்ள இந்தியா மற்றும் அமெரிக்க படைகளிற்கு ஒன்றிணைந்த போர் நடவடிக்கைகளுக்கான பயிற்சிகள் வழங்குவது. இதன் மூலம் சீனா எதிர்க்கும் சமயங்களில் 2 நாடுகளும் ஒன்றிணைவதாக இருந்தால் யுத்த தந்திரங்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதோடு இலகுவாக திறன் கையாளுகை மற்றும் ஆயுதங்களை பகிர்ந்து கொள்ளும் தன்மையும் அதிகரிக்கப்படும். இந்த பயிற்சிகளின் போது பிரதானமாக பனிப்பிரதேசத்தில் போர் செய்யும் நுட்பங்கள், இதன்போது ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை சமாளிப்பது போன்ற விடயங்கள் பிரத்யேகமாக பயிற்றுவிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் குளிர்காலத்தில் சீனாவுடன் மோதல் ஏற்படும் பட்சத்தில் இது இந்திய ராணுவ வீரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு மேலதிகமாக மலை மீது போர் நடவடிக்கைகள், மருத்துவ அவசியம் சூழ்நிலைகளில் உடனடி வெளியேற்றம், சிறு கருவிகள், ஆயுதங்களின் கையாளுகை போன்ற விடயங்கள் குறித்து மேலதிக பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளன. ஏபிஆர் மலைப்பகுதிகளிலும் விசேட பயிற்சி ஒன்று வழங்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.